இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்படிஷனில் வந்து எத்தனை பேர் பிடிக்கும்னு தெரியாது, பட் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ரவா வித் சேமியா வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுறது சூப்பராக இருக்கும். சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன், பட் இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப லைட்டாக, ஜஸ்ட் சூட் ஏறின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடணும், ரொம்ப வந்து சூட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மெத்தட் தான், ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கேன், ஆயில் நாங்கள் நல்லா காய்ட்டும் காய்ச்சிட்டு இருக்குது. ஸோ கடுகு, சீசம், ஸோ கருவேப்பிலை, பச்சை மிளகா அண்ட் ஆனியன் மூணு ஒன்றா போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பச்சை ரொம்ப லைட்டாக ஃப்ரை பண்ணலாம். ஸோ கடலை பச்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா தண்ணி வந்து விட்டுக்கோங்க, நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம், கொஞ்ச நாள் வந்து நல்லா பாயில் ஆகட்டும்.